மின்துகள்களின் இடமாற்றம். இந்த அறிவியல் செய்முறைக்கு நமக்கு என்னென்ன பொருள்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா, உறிஞ்சு குழாய், ஒரு கம்பளியாலான ஆடை, இந்த மாதிரி சின்ன துணி எடுத்துக்கிறோம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பனியனை ஒன்று எடுத்துக்கிறோம், கம்பளியாலான ஆடை, ஒரு வாட்டர் கேனை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராவை இந்த காட்டன் துணியில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தேய்க்கிறேன். இப்போ தேய்க்கும்போது என்ன ஆகுது, கம்பளியில் உள்ள எலக்ட்ரான்கள் இந்த ஸ்ட்ராவுக்கு இடமாற்றம் அடைஞ்சு இது எதிர்மின் சுமையை பெறுகிறது, இது நேர்மின் சுமையை பெறுகிறது. இப்போ இன்னொரு ஸ்ட்ரா வந்து என்ன செய்கிறேன், இது பக்கத்தை கொண்டு வரேன். இப்போ என்ன செய்யுது, ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது. ஏன் ஈர்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் தேய்க்கலை, தேய்க்கும் போது என்ன ஆகுது, இது ஃபுல்லாகவே எதிர்மின் சுமையில் இருக்கு. இது பக்கத்தில் வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராவில் உள்ள நேர்மின் சுமை எதிர்மின் சுமை ரெண்டுமே இருக்கும். இது பக்கத்தில் வரும்போது இந்த ஸ்ட்ரா என்ன செய்யுது, இந்த சைடு மட்டும் எலக்ட்ரான்கள் இந்த பக்கம் வந்துடுது, புரோட்டான்கள் அதாவது நேர்மின் சுமை கொண்ட துகள்கள், அந்த மின்சுமை இதனுடைய துகள் எங்கே நடந்து வருது, இங்கே வந்துடுது. அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராவை வந்து நான் ஒரு கம்பளி துணியால் இப்படி தேய்க்கிறேன். தேய்க்கும்போது என்ன இது மறுபடியும், கம்பளி துணியில் உள்ள எலக்ட்ரான்கள் இங்கே மாற்றமடைஞ்சு இதுவும் எதிர்மின் ஓட்டத்தை பெறுகிறது. இப்போ பாருங்களேன், முன்னாடி வந்து இது ஈர்த்துச்சு, இப்போ வந்து வரும்போது என்ன செய்ய ஒன்றே உண்டு விலகலடைய செய்கிறது. ஏன் விலகலடை செய்யுதுன்னா, இதுவும் எதிர்மின் சுமையில் இருக்குது, இதுவும் எதிர்மின் சுமையில் இருக்குது. அப்போ ஒத்த மின் சுமை கொண்ட மின்துகள்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மின்துகள்களின் இடமாற்றத்தின் மூன்றாவது வகையான மின்தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்தல். இப்போ நான் முதல் வகையை பயன்படுத்தி இந்த பிளாஸ்டிக் குழாயை எதிர்மின்னோட்டம் அடைய செய்கிறேன். முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ எதிர்மின்னோட்டம் அடைஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த சுவரை நோக்கி தூக்கி எறிய போகிறேன். தூக்கி எறிஞ்சோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டிக்குச்சு. ஏன் ஒட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவரில் நேர்மின் துகள்களும் காணப்படுகின்றன, எதிர்மின் துகளும் காணப்படுகின்றன. இப்போ மின்னூட்டம் பெற்ற பொருளை இப்படி சுவற்றின் அருகில் கொண்டு வரும்போது சுவற்றில் உள்ள நேர்மின் அந்த அயனிகள்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓர் இடத்துக்கு வந்து எதிர்மின் அயனி எங்கே வரப்போதோ அதை இடத்துல வந்து குவிஞ்சிரும். அப்படி குவியும் போது என்ன ஆயிடுது, இங்கே எதிர்மின் அயனியாக இருக்குது, அங்கே நேர்மினியாக இருக்குது. அப்போ ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளை பயன்படுத்தி வேறொரு பொருளை மின்னூட்டம் பெற செய்கிற முறைக்கு பேர் தான் மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்கிறோம். இப்போ இதுவே நல்லா தேய்ச்சிட்டு என்ன செய்கிறோம், சும்மா வச்சா ஒட்டாது பாருங்கள், கீழே உண்டுருது. அதனால் என்ன செய்கிறேன், நல்லா தேய்ச்சிட்டு மின்னூட்டம் பெற செஞ்சுட்டு இது பக்கத்தில் போனோடனே அது மின்னூட்டம் அடைய செய்து அது ஒட்டிக்குது நல்லா. பாருங்க ஒட்டிக்குச்சா. அப்போ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்மின்னோட்டம் அடைந்த பொருளை சுவரின் அருகே செல்லும் பொழுது சுவரில் இந்த இடத்துல நேர்மின் துகள்கள் செறிவு அதிகமாகி அந்த இடத்துல போயிட்டு இறுக்கமாக ஒட்டிக்கொள்கிறது. அடுத்ததாக ஒரு இந்த மாதிரி சி பிவிசி பைப்பை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கம்பளி துணியினால் நன்றாக இதை தேய்க்கிறோம். தேய்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பளி துணியிலிருந்து இந்த சி பிவிசி பைப்புக்கு எலக்ட்ரான்கள் மாற்றமடைகின்றன. மாற்றமடைஞ்சதுனால இந்த ராடானது எதிர்மின் சுமையை பெறுகிறது. இதனால் தேய்ச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நல்லா நீர் அள்ளி வந்து இப்படி அடிக்குது. அர்ஜுன் எப்படி மாறி திரும்பி வருது பாருங்க, இங்கே பாருங்க, எடுத்துகிட்டு என்ன ஆகுது பாருங்க, கீழே கொண்டு போகிறேன், என்ன நடக்குது பாருங்க, புரியுதா? இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது மின்சுமையாட்டது. இப்போ ஒரு எதிர்மின் சுமை கொண்ட பொருள் அப்படி பக்கத்தில் கொண்டாடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேர் மின்னோட்டத்தை பெறுகிறது. நேர் மின்னோட்டத்தை பெற்றதுனால வெவ்வேறு மின்சுமை ஒன்றை ஒன்று ஈர்த்தனால இந்த நீர் என்ன ஆகுது, மேல் நோக்கி வருகிறது. இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்துதல் நீளம் மின் தூண்டலை உருவாக்கணும். கடத்துதல் மூலம் மின் தூண்டலை உருவாக்கணும். எதிர்மின் சுமை இங்கே தூரத்தில் இருக்கு, இதை தொடாமலேயே இது நேர்மின் சுமை ஆகுது. இதுக்கு பேர் தான் கடத்துதல் மூலம் மின் தூண்டல் செய்து ஒரு பொருளுக்கு மின்னூட்டம் பெற செய்கிறோம். இப்போ இந்த சோதனையை வேறொரு பொருள்கள் மூலம் செய்து பார்க்க உள்ளோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அலுமினியம் கேன், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிபிவிசி பைப்பை ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த கம்பளி ஆடையில் நன்றாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்க்கிறோம், இறுக்கமாக பிடிச்சி தேய்க்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ தான் எலக்ட்ரான்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த கேனு கரைகளை அப்படி கொண்டு வரோம். அழகாக வருது பார்த்தீங்களா, எப்படி கொண்டு வரோம், எவ்வளோ ஏமா போகுது பாருங்க. இப்போ இது என்ன இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதிர்மின் சுமை இருக்குது, இந்த கேனில் நேர்மின் சுமை இருக்குது, எதிர்மின் சுமை இருக்குது. இது பக்கத்தில் கொண்டாடும் போது என்ன ஆயிடுது, கடத்துதன் மூலம் இது மின்னோட்டத்தை பெறுகிறது. இது எதிர்மின் சுமைனா இதில் உள்ள நேர்மின் சுமையில் நகர்ந்து இந்த வாரத்துக்கு வந்துடும், இந்த வாரத்துல நான் வந்துகிட்டே இருக்கும். அப்போ தெரிவுங்க அதிகமானோடனே இது பிடிச்ச என்ன செய்யுது, ஈர்க்கிறது. இது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடத்துதல் மூலம் ஒரு பொருளுக்கு மின்னூட்டம் பெற செய்ததை பற்றி பார்க்குறோம். நாம் இன்றைய வகுப்பில் இந்த அறிவியல் செய்முறைகள் மூலம் ஒரு பொருளுக்கு என்னென்ன முறைகளில் மின்னூட்டம் பெற செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். உராய்வின் மூலம் இடமாற்றம் செய்யலாம், கடத்துதல் மூலம் இடமாற்றம் செய்யலாம், மின் தூண்டல் மூலம் இடமாற்றம் செய்யலாம். இவ்வாறு இடமாற்றம் செய்வதன் மூலம் எலக்ட்ரான்கள் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு நகர்கின்றன, நகர்வதனால் அது மின்னூட்டம் அடைகிறது. நன்றி, வணக்கம்.